ஆண்டின் பொதுக்காலம் நான்காவது ஞாயிறு நற்செய்தி வாசகம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவசனங்கள் 21-28 முடிய. ஒரு முறை இயேசுவும் அவர் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனைகளை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞர்களைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்பொழுது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத் இயேசுவே, உமக்கு இங்கே என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அந்த தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாது.
நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபதா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபதா. யேசுவே என் எஜமானரே நேசரே.